For advertisements, please contact 9884900478. உங்க பிரச்சனைகளை மீடியால் எக்ஸ்போஸ் பண்ண நினைச்சீங்கன்னா மெயிலோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம், டெலிகிராம் பண்ணலாம், அப்படி இல்லைனா மேலுள்ள மெயில் ஐடிக்கு நீங்க மெயிலும் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராமுடைய குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீ ஜாயின் பண்ணிக்கலாம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம், நான் உங்க கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு த கேடிவி. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை 103 ரூபா வித்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு பியூட்டி பாருங்க, ஒரு காலத்துல நான் 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் ஒரு லிட்டரு, 30 ரூபாய்க்கு போட்டா வண்டி 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். அப்புறம் ஒரு நாள் ஒரு காலகட்டம் வந்துச்சு, 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 50 கிலோமீட்டர் ஓடும் காலகட்டம் வந்துச்சு. இன்றைய தேதியில பாத்தீங்கன்னா 103 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 35 கிலோமீட்டர் ஓடுதா, 40 கிலோமீட்டர் ஓடுமான்ற சந்தேகத்திலே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை கேட்டா அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஒரு சிலிண்டருடைய விலை 900 ரூபா வரைக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு இபி யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் கவர்மெண்ட் ரேட் வந்து 5 ரூபா வரைக்கும் வருது. சில பிரைவேட்ல பாத்தீங்கன்னா ரெண்ட் கொடுக்குறவங்க ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ரூபா கொடுத்துருங்க, 7 ரூபா கொடுத்துருங்கன்றதுக்கு தனியா வாங்குற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறிட்டு இருக்கு, மோசமாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ உலகத்தை எவ்வளவோ பிரச்சனைக்கு போயிட்டு இருந்தாலும் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு மிக மிக ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு தலைவலி பிடிச்ச பிரச்சனையா இருந்துட்டு இருக்கிறது எனர்ஜி ரிசோர்ஸ் உடைய ஒரு செலவு தான் சொல்லலாம். ரிசோர்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரோல் எடுத்துக்கலாம், எல்பிஜி எடுத்துக்கலாம், இபி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எனர்ஜி ரிசோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நடுத்தர வர்க்கத்து ஆட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோலுக்கு இன்னைய தேதியில டெய்லி வெளியே போற ஒரு வண்டி வச்சிருந்தாங்க, ஒரு பைக் வச்சிருந்தாங்கனாலே 4000 ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் போட வேண்டியதா இருக்கு ஒரு மாசத்துக்கு. ஒரு சிலிண்டர் 900 ரூபா போட்டுக்குங்க, இபி வந்து 500 ல இருந்து 600 ரூபா வரைக்கும் இங்க ஒரு மாசத்துக்கு போட்டாலும், ஸ்கூட்டி பாக்குறப்போ ஒரு மாசத்துக்கு எனர்ஜி ரிசோர்ஸ்க்கு மட்டும் ஒரு நடுத்தர வர்க்கத்துல உள்ளவங்க செலவு பண்ற செலவுன்னு எடுத்துட்டோம்னா 5000 ரூபாயிலிருந்து 5500 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இது ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாரமா தான் இருந்துட்டு இருக்கு இன்னை தேதி வரைக்கும். இதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ண முடியும், ஃபியூச்சர் இப்படிதான் இருக்குமா, இல்ல இன்னும் ஒஸ்டா அதிகமாயிட்டே இருக்குமா அப்படிங்கறத பாக்குறப்போ அப்படி தெரியல, ஒரு ஆல்டர்னேட் இருக்கு இந்த இடத்துல அப்படிங்கறதே நமக்கு தோண ஆரம்பிக்குதுங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். இதுக்கு ஒரே ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வித் பேட்டரிஸ். எனக்கு தெரிந்த அளவுக்கு என்னுடைய கணிப்பு அளவுக்கு நான் சொல்லணும்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பேட்டரிஸால மட்டுமே இயங்கக்கூடிய விஷயங்கள் உருவாகிறதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு தேவையான எனர்ஜி ரிசோர்சஸ் வந்து முழுக்க முழுக்க பேட்டரியில மட்டும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பாக்குறப்போ கண்டிப்பா கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் மேல மொட்டை மாடி சோலார் பேனல்ஸ போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணி பேட்டரி கொண்டு வந்து நீங்க அந்த பேட்டரியின் மூலியமா இங்க இருக்கிற எல்லா சுவிட்சஸையும் நீங்க செயல்படுத்த வைக்க முடியும், எல்லா ஃபேன் செயல்படும், எல்லா லைட் செயல்பட வைக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னுதாரணம் நிறைய விஷயம் இருக்கு, இன்வெர்டர் பேட்டரிஸ். இப்ப கரண்ட் போய் இன்வெர்டர் நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபேனும் லைட்ஸும் அதுல வந்து உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப சோலார் பேனல்ஸ் மூலியமா வரப்போ இங்க ஸ்ட்ராங்கான சோலார் பேனலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெவியான பேட்டரிஸும் நாங்க வீட்டை கனெக்ட் பண்ற பின்னாவும்னால் உங்களுக்கு வீட்டில் இருக்க மொத்த கேட்ஜெட்ஸும் டிவில இருந்து ஃபேன்ல இருந்து லைட்ல இருந்து கரண்ட் சார்ஜ் பண்ற பிளக்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பிளக்ஸ்ல இருந்து முக்கியமா உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் ஏசி இதெல்லாம் கொஞ்சம் ஹையா தேவைப்படும் கரண்ட். ஸோ இங்க ஹை பேட்டரி ஹெவி லெவல் பேட்டரி வைக்கிறப்போ நிச்சயமா இது எல்லா கேட்ஜெட்ஸையும் நீங்க முழுக்க முழுக்க பேட்டரியிலையும் சோலாருடைய கரண்ட்லயுமே கொண்டு வந்துட முடியும்ன்றது ஒரு பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் விஷயம் இபியோட விஷயம் நம்ம முழுக்க குறைய போகுது. அடுத்த பிரச்சனை என்னவா இருக்கும் நமக்கு, கேஸ் அடுப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கரண்ட் மூலியமா கேஸ் அடுப்பை கொண்டு வரதுக்கான இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்ஸ் இருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ முழுக்க முழுக்க ஒரு ஸ்டவ்ல தனியா பேட்டரி செட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து சோலார் கனெக்ட் பண்றோம், இல்ல வந்து வீட்டுல இருக்க ஒரு மெயின் பேட்டரி கனெக்ட் பண்றோம் அப்படின்னால், ஸோ ஒரு கேஸ் அடுப்பை வச்சு ஒரு 4 பர்னர் 5 பர்னர் கொண்டு வந்து அதன் மூலியமாக நீங்க கேஸ் கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறும் இங்க இருக்குதுன்றது நமக்கு தெரியுதுங்க. அடுத்த மூணாவது நம்ம டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற பெட்ரோல் மிகப்பெரிய ஒரு செலவு நம்ம சொல்லலாம். ஸோ பெட்ரோலை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் கார்ஸ் எலக்ட்ரிக்கல் பைக்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க எலக்ட்ரிக்கல் கார்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 126 கிலோமீட்டர் ஒரு கார் ஓடுறதுக்கு வெறும் 7 யூனிட் கரண்ட் சார்ஜ் கிடைச்சா இருந்தாலே போதுமானதான் நமக்கு தெரியுது. அது 7 யூனிட் கரண்ட்டை வந்து
சோலார்ல வர அந்த வீட்டில் உள்ள ஹெவி பேட்டரியை வச்சு நம்ம இதையும் சார்ஜ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும்ன்ற நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அதுக்கும் நமக்கு சாம்பிள்ஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செல்போனை வந்து நம்ம பேட்டரி கரண்ட்ல கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்றோம், அதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம செல்போன்ஸ்ல வந்து பவர் பேங்க் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ண முடியாது. அதாவது ஒரு பேட்டரியில இருந்து இன்னொரு பேட்டரிக்கு சார்ஜஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யூஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்ல. ஸோ அதை கொஞ்சம் மெகா லெவல்ல பண்ண போறோம். வீட்டில் இருக்க மெகா லெவல் பேட்டரியை வச்சு கார் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்றதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டோம் அப்படின்னா விழுக்கு முழுக்க முழுக்க ஒரு நம்மளுடைய மொத்த வீட்டையும் எந்த விதமான இபியும் இல்லாம, எந்த விதமான பெட்ரோலும் இல்லாம, எந்த விதமான கேஸ் சிலிண்டரும் யூஸ் பண்ணாம மொத்த எனர்ஜி ரிசோர்ஸையும் சோலார் பேனல்ஸ் வித் பேட்டரி ஹெவி பேட்டரிஸை மட்டும் வச்சு நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிந்து இன்னொரு 10-15 வருஷத்துல வந்து இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் ஃபுல்லாக ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக பெட்ரோலுக்கான ஸ்கேசிட்டி அதிகமாக ஏற்பட்டுரும், இபி ஸ்கேசிட்டி ஏற்பட்டுரும், சிலிண்டரும் ஸ்கேசிட்டி ஏற்பட்டுரும், இல்லை ரொம்ப ஹெவி சார்ஜஸ் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஸோ அந்த மாதிரி வர சமயங்களில் இதுக்கு நம்ம சோலாரே போட்டு போயிடலாமே, ஈஸியா இருக்கு, கம்மியான காசு செலவாகுது அப்படின்னு மக்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான நேரம் வர்றதுக்கான டைம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நான் ஒரு கணிப்பு கணிக்கிறேங்க. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2040 இது வந்து உலகம் முழுக்க சோலார்லயும் பேட்டரியிலும் இயங்கக்கூடிய வீடுகள் மொத்தமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துடும் நான் ஃபீல் பண்றேன். அதாவது ஒரு ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க என்னன்னா, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலியமா ஒரு மாசத்துக்கு நம்ம வெறும் 3000 ரூபாய் சேர்த்து வச்சாலே 15 வருஷத்துல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல சேர்த்து வைக்கிறது மூலியமா 15 இயர்ஸ்ல ஒருத்தர் கோடி சொன்ன ஆயிட முடியும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய்னாலே அந்த 15 இயர்ஸ் ஆயிட முடியும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எனர்ஜி ரிசோர்ஸ் செலவு பண்ற செலவு வந்து 5500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு நடுத்தர குடும்பம். அப்ப 5000 ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கிறப்போ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போகிறப்போ 7-8 வருஷத்திலே ஒருத்தர் கோடி சொன்ன ஆக முடியும்ன்ற சாத்தியக்கூறு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் மொத்தமும் சோலார்லையும் பேட்டரியிலையும் வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன், அது சாத்தியமா இருக்கும்ன்றதும் நான் ஃபீல் பண்றேன். இதை பத்தி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க ஒரே வார்த்தை கேட்டாங்க என்னன்னா, இது அம்பானி குடும்பம் விட்டுருமா அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி, இதை அம்பானி குடும்பம் விட்டுடுமா அப்படிங்கறத இந்த கேள்வியை நான் மக்கள் உங்களுக்கிட்ட முன்னாடி ஆசைப்படுறேன். அது என்ன கமெண்ட்ன்றதை உங்க கமெண்ட் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கேடிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நடிகர் கேடிவியின் சார்பாக கார்த்திக் பிள்ளை.